ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சீப்பாக இருக்கோ இல்லை நிறையா வந்து வீட்டில் கொத்தமல்லி புதினா இருந்ததுன்னா நிறைய தடவை அதை வேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் அதே சமயம் ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு தொக்கு நான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட தாங்கும். ஸோ இந்த புதினா கொத்தமல்லி தொக்கை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல வாணலியில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே உங்களுக்கு தேவையான அளவுக்கு புதினா கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கைப்பிடி புதினா 1 கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கிறேன். அது நல்லா ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணி புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா சுருங்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஆட் பண்ணது பிறகு இந்த டிஷ்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பும், உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கைப்பிடிங்கிறதுனால நான் 4-5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு பிக்கல் கன்சிஸ்டன்சியில் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுனால உப்பு வரப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாவும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இது கம்ப்ளீட்டாக நம்ம ஆற விடணும். ஒரு 5-10 நிமிஷம் ஆறின உடனே இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதை வந்து நல்லா தண்ணியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சிக்கோங்க. இப்போ திருப்பி அதே வாணலியில் 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயோட 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், இது எல்லாமே நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி மாதிரி தான் இருக்கும், பட் ட்ரஸ்ட் மீ இது சட்னிக்கும் இதுக்கும் ரொம்ப தூரம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். உங்களுக்கு கடையில் வந்து ரெடிமேட் புதினா தொக்கு, ரெடிமேட் கொத்தமல்லி தொக்குன்னு விற்பாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இது இருக்கும். இதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அதாவது அந்த சட்னி அரைச்சோம் இல்லையா, அந்த ஜாரில் இருக்கிற தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வந்து எது வரைக்கும் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாம் கம்ப்ளீட்டாக பிரியணும். கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு நல்ல தொக்கு மாதிரி ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இதை அடுப்பில் வந்து நம்ம வச்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. இந்த எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிச்சு, பட் கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்ல ஒரு லிக்விடியாக தான் இருக்குது. பட் இது வந்து நமக்கு பத்தாது. நல்ல சாதத்தில் இட்லியில் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வேணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணோம். அதுக்கு இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கொதிக்க விட்டால் கரெக்டாக வரும். ஒரு 5-10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக கன்சிஸ்டன்சியோடு வந்துருச்சு. ஸோ இது வந்து பர்ஃபெக்டான ஒரு புதினா அண்ட் கொத்தமல்லி தொக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது மேலே கொஞ்சம் வந்து வேர்க்கடலையே தூவி சாப்பிடுங்க, இன்னும் அருமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப வெர்சட்டைலான, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.